Hello friends, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட். இந்த போட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். சோ ஒரு போட்டோல கலரிங் சேஞ்ச் பண்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல நான் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இத வந்து நான் கூட்டும்போது நம்ம பிரைட்டை வந்து நம்ம எவ்வளவு தூரம் இந்த போட்டோவை பிரைட்டா வைக்க முடியுமோ வச்சுக்கலாம், கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம். நீங்க அதே மாதிரி தான் கான்ட்ராஸ்டையும் நீங்க வந்து கூட்டனாலும் கூட்டலாம், கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த யூஸ் லெகசி இதை வந்து நீங்க டிக் பண்ணிட்டு நீங்க கூட்டும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்ப கான்ட்ராஸ்ட ஃபுல்லா நீங்க வச்சுட்டு பிரைட்னஸை கூட்டினீங்கன்னா ஒயிட் வரும், ரொம்ப கம்மி பண்ணீங்கன்னா பிளாக் வரும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இடையில இந்த கான்ட்ராஸ்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி இழுக்கும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ எவ்வளவு பிரைட்டா வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம அடுத்து பாக்குறது லெவல். இந்த லெவல்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த லெவல் அப்படிங்கிறதுல RGB அப்படின்னு வைக்கும்போது நமக்கு வந்து இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட். இதை நீங்க ஃபுல்லா கூட்டினீங்கன்னா ஒயிட் வரும், இதை நீங்க ஃபுல்லா கூட்டினீங்கன்னா பிளாக் வரும். இந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் இடப்பட்டதுல நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ரெட் மட்டும் வச்சீங்கன்னா ரெட் கலர் மட்டும் கூடும். அதே மாதிரி இங்க கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும் உங்களுக்கு குறையும். இதே மாதிரி கிரீன் கலர் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர் மட்டும் கூடும், இங்க கிரீன் கலர் மட்டும் குறையும். இதே மாதிரிதான் ப்ளூ. இப்ப நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். சோ இதுல நமக்கு கொஞ்சம் கருப்பான இமேஜ நம்ம எடுத்து வைப்போம். இப்ப இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இப்ப இந்த இமேஜ் கொஞ்சம் கருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் எடுத்ததும் உங்களுக்கு ஸ்கின் கலரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நான் ஸ்கின் கலரை மட்டும் எனக்கு தேவையான இடத்துல செலக்ட் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் அல்ட் டி அப்படிங்கிறது ஃபெதர். இப்ப ஃபெதர் வந்து நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே காப்பி ஆகும். பாத்தீங்கன்னா இது அப்படியே காப்பி ஆயிருக்கு. இப்ப கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறது லெவல், கண்ட்ரோல் ஒன் அப்படிங்கிறது ரெட்டு. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அல்ட் த்ரீங்கிறது ரெட்டு, அல்ட் த்ரீ அப்படிங்கிறது ரெட்டை கொடுத்துருக்கேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்கேன், கூட்டுறேன். இதுக்குரிய ஷார்ட்கட் கீ எல்லாம் பக்கத்துல இருக்கும். ரெட் கலருக்கு Alt 3, கிரீனுக்கு Alt 4, ப்ளூவுக்கு Alt 5 வச்சிருக்காங்க. இதுக்கு முந்தின வெர்ஷன்ல வந்து இதுக்கு Ctrl 1 Ctrl 2 இருக்கும். இந்த இதுல நமக்கு Alt 3 இருக்கு. சோ இப்ப நான் ஓகே கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க இதை நான் எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுல கொஞ்சம் ரெட் கலர் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. ஸோ கருப்பா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் கலர்ல ரெட் கலர் ஏத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லெவலை தான் யூஸ் பண்ணுவோம். இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல லெவல். அடுத்து கர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வேணா எடுத்து விட்டுருவோம். Ctrl M இதோட ஷார்ட்கட் கீ. இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல கர்வ்ஸ் Ctrl M. இப்ப இதுல நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரைட்டா வச்சுக்கலாம், இல்ல பிரைட்னஸ கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம். ஆட்டோன்னு செலக்ட் பண்றேன். பிரைட்னஸ கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம். சோ Ctrl M யூஸ் பண்ணி தான் நமக்கு லைட்டிங் வெளிச்சம் நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா கூட்டுறதுக்கு இந்த கர்வ்ஸ பயன்படுத்திக்கலாம். இதுல ப்ரீசெட் அப்படின்னு நிறைய மோட் இருக்கும். இதை ஒவ்வொன்னா எடுத்து ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். சோ லைட்டர், மீடியம் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நீங்க எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல இது இனிமே வர்ற எல்லா இதுக்குமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறத ஃபுல்லா ஒர்க் பண்ணி பாத்துக்கலாம். ஆப்செட் அப்படின்னா எப்படி வருது, காமா கரெக்ஷன்ஸ்னா என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஒர்க் பண்ணதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹியூ சாச்சுரேஷன். இந்த ஹியூ சாச்சுரேஷன் அப்படின்னா என்னன்னா இங்க ஒவ்வொரு கலருக்கு கீழே அதே கலர் இருக்கும். இந்த ஹியூவை நீங்க கூட்டும் போது இப்ப எக்ஸாம்பிளா வந்து நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். In the image la adjustment la hue saturation shortcut key control U. இப்போ இங்க red color இருக்கு. இந்த red color க்கு கீழ red color இருக்கு. இத நான் click பண்ணி நகட்டும்போது இந்த red color க்கு கீழ நமக்கு green color வந்துருச்சு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் green color இருக்கு. இத click பண்ணி இழுக்கும்போது ஒவ்வொரு கலருக்கு நேரா என்ன கலர் நமக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கலர் வரும். saturationனா உங்களுக்கே தெரியும். இத கம்மி பண்ணும்போது black and white ஆவும் கூட வைக்கும்போது நமக்கு திக்காவும் வரும். light அப்படினு வந்தாலே black and white க்கு இடப்பட்டது. சோ இந்த மாதிரி hue saturationனா நமக்கு வர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நமக்கு black and white. இந்த black and white பொறுத்த வரைக்கும் நமக்கு black and white இந்த கைது change ஆகும். இப்போ இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல black and white shortcut key control shift alt p. இப்போ black and white வச்சிட்டேன். நீங்க இந்த black and white வச்ச உடனே இதுலயே நீங்க yellow கலரை ரொம்ப கூட்னீங்க அப்படினா கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும். ரொம்ப கம்மி பண்ணீங்கனா கருப்பு நிறைய ஆட் ஆகும். அதே மாதிரி தான் ரெட்டோ. இத நல்லா கூட்டலாம், கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுல டிண்ட் அப்படிங்கிறது ஒரு கலரை பேஸ் பண்ணி வரும். சோ டிண்ட்ல நான் என்ன கலர் கொடுக்கிறேனோ அந்த கலரை பேஸ் பண்ணி வரும். இப்போ ரெட் கலர் கொடுத்தேன் அப்படினா ரெட் கலரை பேஸ் பண்ணி இந்த இமேஜை மாத்தலாம். இந்த black and white ல செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட் tint click பண்றேன். சோ இதுல என்ன கலர் வேணுமோ அத செலக்ட் பண்றேன். அதோட saturation-ஐ increase பண்றேன். உங்களுக்கு ரெட்டா green-ஆ blue-ஆ நீங்க hue-ல adjust பண்ணி வெச்சுக்கலாம். இங்க click பண்ணியும் உங்களுக்கு தேவையான கலரை எடுத்து வெச்சுக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கலரை எடுத்து வெச்சிட்டேன். இமேஜ்ல adjustment-ல black and white, photo filter, channel mixer எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். photo filterல அண்டர் வாட்டர்னா என்ன, cyan கலர்னா என்ன, ரெட் கலர்னா என்ன எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த டென்சிட்டி அதிகப்படுத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும். இதே மாதிரி தான் சேனல் மிக்ஸரும். நமக்கு சேனல் மிக்ஸர் இன்வெர்ட் அப்படிங்கிறது ஃபிலிம் ரோல் மாதிரி செட் ஆகும். ஒரு ஃபிலிம் ரோல நம்ம போட்டோ எடுத்து வச்சோம்னா கண்ட்ரோல் ஐ கொடுக்கும்போது அது நார்மல் போட்டோவா மாறும். சோ இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல கிராடியன்ட் மேப் இத நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிராடியன்ட் கலர்ல நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணலாம். சோ இதுலயே என்னென்ன கிராடியன்ட் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிரும். இது ஏற்கனவே இந்த கலர் சேஞ்ச் பண்றது எல்லாம் பார்த்திருக்கோம். இதுலயும் நீங்க ரிவர்ஸ்லயும் செட் பண்ணிக்கலாம். இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல கிராடியன்ட் மேல் செலக்டிவ் கலர். இப்ப ஒரு கலர் இந்த கலர்ல வந்து ரெட் கலர் நமக்கு நிறைய இருக்கு. இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல நான் செலக்டிவ் கலர்னு கொடுத்துட்டு ரெட் கலரை செலக்ட் பண்றேன். இப்போ எனக்கு தேவையான சேஞ்சஸை கூட்டினேன் அப்படின்னா ரெட் கலர் மட்டும் நமக்கு கூடும். ஓகேங்களா? இப்போ இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல இதே மாதிரி ஒவ்வொன்னா எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ வைப்ரேஷன் வேரியேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லோ கலரை நம்ம கூட்டும் போது எல்லோ மட்டும் கூடும். சோ எல்லோ கலர் மட்டும் கூடி இருக்கு. இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல வேரியேஷன். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு எனக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல வேரியேஷன். நீங்க எப்பயுமே ஒரிஜினலை கிளிக் பண்ணாதான் ஒரிஜினல் கலர் ஆட் ஆகும். அடுத்து நம்ம ரெட் கலரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை ஓகேன்னு கொடுக்கும்போது ரெட் கலர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வேரியேஷன் டீசாச்சுரேட் மேட்ச் கலர் அப்படிங்கிறது இப்ப நான் நிறைய இமேஜ் எடுத்து வைக்கிறேன். இப்ப பாருங்க இவங்க நிறைய இமேஜை எடுத்து வச்சிருக்கேன். எந்த இமேஜுக்கு மேட்ச் கலர் ஆக்கணுமோ அந்த இமேஜை முதல் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல மேட்ச் கலர் கலர்னு கொடுத்துட்டு இப்போ இதோட சோர்ஸ்ல இதே இமேஜ் வைக்கும்போது நம்ம கலரிங் தெரியாது. இப்போ இந்த இமேஜ் வைக்கும்போது இதோட கலரிங் இங்க செட் ஆகுது. ஸோ இந்த இமேஜ் வைக்கும்போது இதோட கலரிங் இங்க செட் ஆகுது. ஸோ இப்படி ரெண்டு இமேஜுக்குரிய கலரிங்க நம்ம மேட்ச் பண்ற பேர் தான். இது பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுனால இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இமேஜுக்குரிய கலரிங்க நமக்கு மேட்ச் பண்றது பேர் தான் மேட்ச் கலர். ஸோ இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல ரீப்ளேஸ் கலர் அப்படிங்கிறது ஒரு கலருக்கு பதில் இன்னொரு கலர். இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஐ டிராப்பர் டூல வச்சு நான் ரெட் கலரை மட்டும் எடுத்திருக்கேன். This red color fuseness we increase பண்ணலாம். இப்ப இங்க white இருக்கிற இடத்துல நமக்கு என்ன கலர் வைக்கணும் அப்படிங்கறத இங்க முடிவு பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் இந்த red color வெளியில வேற எங்கேயும் இருக்க கூடாது. அப்பனாதான் நமக்கு கரெக்ட்டா அக்யூரேட்டா மாறும். சோ ஒரு நிமிஷத்துல நம்ம கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல match color, replace color. So இந்த மாதிரி இந்த இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல உள்ளது ஃபுல்லாவே நமக்கு கலரை நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக உள்ளதுதான். சோ இத வச்சு நம்ம ஒரு black and white போட்டாவை கலர் போட்டாவை மாத்தலாம். ஒரு black and white போட்டாவை எப்படி அக்யூரேட்டா கலர் போட்டாவை மாத்தலாம்ங்கறதை நம்ம அடுத்த டுட்டோரியல்ல பாப்போம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you.